அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் சில சரத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோடு கூட அடிக்கடி நடந்த முக்கியமான சட்ட திருத்தங்கள் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சரத்துக்களை நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ அதில் முக்கியமான ஆர்டிக்கல்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 1 முதல்ல பார்த்தலாம். அது நம்முடைய இந்திய பாரதம் அதனுடைய அமைவிடம் மற்றும் அதனுடைய தலைநகரங்கள்லாம் என்னது அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் 1 வந்து சொல்லுது. இந்த ஆர்டிக்கல் 3 வந்து எல்லையை குறைத்தல் அதிகரித்தல் மற்றும் மாற்றியமைத்தல் இதெல்லாம் ஆர்டிக்கல் 3 படி தான் செய்ய முடியும். ஆர்டிக்கல் 3 தான் அதை பத்தி சொல்லுது. ஒரு மாநிலத்தினுடைய எல்லையா இருக்கலாம் அல்லது நாட்டினுடைய எல்லையா இருக்கலாம், பக்கத்து நாடை பிடிக்கும் போது அதன் எல்லையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறைத்தல் அதிகரித்தல் மாற்றியமைத்தல் இது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 3 தான் வந்து நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 14 வந்து சட்டத்தின் முன் இந்தியாவில் உள்ள அனைவரும் சமம், இதுல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பணக்காரன் ஏழை அப்படி யாரும் கிடையாது அப்படின்றத சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 14 ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுதுன்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பில் சம உரிமை. ஒரு அரசாங்க வேலை எடுக்கிறேன்னா அரசாங்க விதிமுறைப்படி கரெக்டா தேர்வை எழுதி பாஸ் பண்ற அனைவருக்குமே வேலை வாய்ப்பில் சம உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 16. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 17 முக்கியமான ஒன்று தீண்டாமை ஒழிப்பு அன்டச்சபிலிட்டி வந்து ரிமூவ் பண்றது இந்த ஆர்டிகல் 17 தான். 17 ஆர்டிகல் 18 பட்டங்களை துரத்தல் பேருக்கு முன்னாடி இல்லை பரம்பரைக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய சில பட்டங்களை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த ஆர்டிகல் 18 தான். அதுக்கடுத்து ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமை. இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு இருக்கு, அதை பத்தி பேசுறது இந்த ஆர்டிகல் 19 தான். இந்த ஆர்டிகல் 19A பார்த்தீங்கன்னா பேசும் உரிமை, இந்தியாவில் கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆர்டிகல் 19B ஆயுதமின்றி அமைதியாக கூடும் உரிமை, ஒரு போராட்டம் அறிவிக்கிறது ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறது இதெல்லாம் இந்த ஆர்டிகல் சட்டத்தின்படி தான் காவல்துறையோட அனுமதி வாங்கியோ அல்லது வாங்காமலேயோ இதுதான் இந்த ஆர்டிகளின் படி தான் நம்ம கூட்டம் கூட உரிமை இருக்கு. ஆர்டிகல் 19B படி ஆயுதமின்றி அமைதியாக ஒரு இடத்தில் கூடும் உரிமை மக்களுக்கு இருக்கு. ஆர்டிகல் 19C சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொள், தொழிற்சங்கம் ஓட்டுநர் சங்கம் ஆசிரியர் சங்கம் தொழிலாளர் நல சங்கம் இப்படி அந்தந்த சங்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் உரிமை வந்து ஆர்டிகல் 19C படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. ஆர்டிகல் 19D என்ன சொல்லுதுன்னா இந்தியா முழுவதும் சென்று வர உரிமை, ஒரு இந்தியன் சிட்டிசன் கேன் டிராவல் எனிவேர் த்ரூஅவுட் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணாலும் அவர் வந்து போயிட்டு வர முடியும். நெருக்கடி கால நிலை இல்லாதப்ப, நெருக்கடி கால நிலையில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இல்லாதப்ப இந்தியா முழுவதும் அவர் சென்று வரும் உரிமையை இந்த ஆர்டிகல் 19D வந்து வழங்குது. ஆர்டிகல் 19E வந்து எங்கு வேண்டுமானாலும் தங்கி கொள்ளும் உரிமை, அவர் எங்க வேணாலும் தங்கிக்கலாம் இந்தியா முழுக்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில தங்கிக்கணும். அடுத்து ஆர்டிகல் 19F ஒன்று இருந்துச்சு ஆனால் அதை நீக்கிட்டாங்க இப்ப இல்லாது. ஆர்டிகல் 19G வந்து எந்த வணிகமும் செய்ய உரிமை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவருக்கு பிடித்த அல்லது அவருக்கு தெரிந்த எந்த ஒரு தொழிலையும் அவர் செய்யலாம், அதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அடுத்து ஆர்டிகல் 21 வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திர பாதுகாப்பு. இந்தியாவில் பிறந்த சிட்டிசன் எந்த மதமாக இருக்கலாம் எந்த மொழி பேசலாம் எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணலாம் அவருக்கு தனி மனித சுதந்திர பாதுகாப்பு, அவர் இந்தியாவில் வாழக்கூடிய உரிமையை வந்து இந்த ஆர்டிகல் 21 வந்து வழங்குது. ஆர்டிகல் 21A ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று, இலவச கட்டாய கல்வி பெற உரிமை உண்டு. இதன்படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை உண்டு. பெற்றோர்களே தடுத்தாலும் பெற்றோருக்கு எதிராக வழக்கு தொடர முடியும், அஃபன்ஸ்ன்னு நிரூபிக்க முடியும். இது இந்த ஆர்டிகல் 21A தான். அடுத்து ஆர்டிகல் 23 கட்டாய வேலை ஊதியமற்ற கட்டாய வேலை கட்டாயம் தடை. இந்த ஆர்டிகல் 23 படி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கொத்தடிமையாகவோ அல்லது நீண்ட காலம் ஒரு வருட காலம் 2 வருட காலம்
ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களை அடிமை போல நடத்துவதோ ஊதியம் இல்லாம அவங்கள வேலை வாங்குறதோ பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 வந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழித்தல். 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எந்த விதமான தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடாது. அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை வேலை வாங்கக்கூடாது. இது வந்து ஆர்டிகல் 24 பேசுது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 வந்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு பெறும் உரிமை. இந்த சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்றது இந்த ஆர்டிகல் 32 பேசுது. இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் இது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 51A, நம்முடைய அடிப்படை கடமைகள். அதாவது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவர் நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்றத பத்தி பேசுவதா இந்த ஆர்டிகல் 51A. அதுக்கடுத்து ஆர்டிகல் 72, குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம். இப்ப ஒரு தூக்கு தண்டனை கைதி, ஒரு மரண தண்டனை விதித்த கைதியை வந்து மன்னிக்கிற உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் ஒரு இருக்கு. அவர் இந்த ஆர்டிகல் 72 பயன்படுத்தி மன்னிக்கலாம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 108 வந்து கூட்டு அமர்வு, சட்டமன்ற பாராளுமன்ற கூட்டு அமர்வு இதை பயன்படுத்தி நடக்குது. ஆர்டிகல் 112 நிதிநிலை அறிக்கையை பத்தி பேசுது. இந்திய பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா அதை பத்தி அது சம்பந்தமானதெல்லாம் ஆர்டிகல் 112 பேசுது. ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம். குடியரசுத் தலைவர் நினைச்சா ஒரு பாராளுமன்ற 2 அவைகளை கூட்டி அவசர சட்டத்தை சீக்கிரம் நிறைவேற்ற முடியும். அல்லது சட்டமன்ற மசோதாக்கள், சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பாஸ் பண்ற அந்த லெஜிஸ்லேட்டிவ் பில்லை வந்து அவர் நினைச்ச அவசர சட்டமா இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து ஆர்டிகல் 161, ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். எப்படி வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் இருக்கோ அதே போல ஆளுநருக்கு அவருடைய எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை மன்னிக்கும் அதிகாரம் இந்த ஆர்டிகல் 161 படி உண்டு. அதுக்கடுத்து ஆர்டிகல் 280 படி நிதி குழு அமைக்கிறது, நிதி குழு சார்ந்த மேலாண்மை செய்யறது, இதெல்லாம் ஆர்டிகல் 280 பாக்குது. ஆர்டிகல் 312 வந்து அனைத்து இந்திய பணிகள், ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து இந்த ஆர்டிகல் 312 படிதான் செயல்படும். அதுக்கடுத்து ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையம். இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது எவ்வாறு செயல்படணும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதன்படி அதெல்லாம் ஆர்டிகல் 324 சொல்லுது. அதற்கடுத்து ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலைகள். இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்க. தேசிய அவசர நிலை நெருக்கடிகள் யாரெல்லாம் கொண்டு வரலாம், மாநில அவசர நிலை நெருக்கடிகள் எதை பயன்படுத்தி கொண்டு வரலாம், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி காலத்துல இந்த ஆர்டிகல் 352 பயன்படுத்தி தான் சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க, ஆட்சி அமைப்பு முறைகள் செயல்படும். அதுக்கடுத்து ஆர்டிகல் 356 இந்த தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம். குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்துவாங்க. இப்போ ஒரு மாநிலத்துல ஆட்சி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கலைக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க நேரடி அமலுக்கு வரும். அப்ப ஆர்டிகல் 356 பயன்படுத்தி தான் இந்த ஆட்சி அமலுக்கு வரும். ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, நாடு திவாலாயிடுச்சு, அந்த சமயத்துல இந்த ஆர்டிகல் 360 பயன்படுத்துவாங்க. அந்த சமயத்துல அடிப்படை உரிமைகளை கூட நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கடுத்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளணும், சட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட திருத்தம் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 பயன்படுத்தி தான் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 370 நம்ம இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லிக்கு மேலே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து, தனி அந்தஸ்துன்னு சொல்லுவோம். இந்த அந்தஸ்து பற்றி பேசுறது தான் இந்த ஆர்டிகல் 370 சரிங்களா. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ சில முக்கியமான இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது சட்ட திருத்தங்கள், என்னென்ன சட்ட திருத்தங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா 1956 7வது முறையா ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டாங்க. அது வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் எ லிங்குஸ்டிக் பேசிஸ், மாநிலங்களை மொழி வாரியா மாற்றி அமைக்கிறது அல்லது மறுகட்டமைக்கிறது. இது வந்து 7வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அப்பதான் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வர காரணம் கூட அந்த மாதிரி டைம்ல தான் அறிஞர் அண்ணா அவர்களால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மொழி வாரி மாநிலமா பிரிக்க காரணமா இருந்தது இந்த 7வது சட்ட திருத்தம். அதற்கடுத்து மிக முக்கியமான சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் ஒரு சின்ன புக்காவே போடலாம். 1976 கொண்டு வந்தாங்க. முகப்புறையில் மாற்றம் செய்தது இந்த சட்ட திருத்தத்தின் படிதான். சரத்து 51A ஒன்று சேர்க்கப்பட்டதும் இந்த சட்ட திருத்தத்தின் படிதான். அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது கூட இதன் மூலியமா தான். அதற்கடுத்து 44வது சட்ட திருத்தம் 1978 கொண்டு வந்தாங்க. அப்ப சட்ட திருத்தத்தின்படி என்ன செஞ்சாங்கன்னா
சொத்துரிமை அதற்கு முன்னாடி அடிப்படை உரிமையில இருந்துச்சு, அந்த அடிப்படை உரிமையிலிருந்து அதை சட்ட உரிமையாக மாத்தினாங்க. சட்டத்தின்படி வழக்கு மூலமா தீர்வு காணணும் சொத்துரிமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1978 44வது சட்டத்திருத்தம் மூலம் கொண்டு வந்தாங்க. அதற்கடுத்து 61வது சட்டத்திருத்தம் 1988 கொண்டு வந்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான சட்டத்திருத்தம். ஏன்னா ஓட்டு வயது 21 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் 21 to 18 குறைக்கப்பட்டது இந்த 61வது சட்டத்திருத்தம் 1988 தான். அதற்கு முன்னாடி எல்லாம் 18 பூர்த்தி அடைஞ்சவங்க ஓட்டு போட மாட்டேது. இப்ப 18 பூர்த்தி அடைஞ்ச எல்லாரும் ஓட்டு போடுறோம் இல்லையா, அதற்கு காரணம் இந்த 61வது சட்டத்திருத்தம் தான். அதுக்கடுத்து 69வது சட்டத்திருத்தம் ஒரு முக்கியமான சட்டத்திருத்தம், 1991 கொண்டு வரப்பட்டது. அதன்படிதான் டெல்லி வந்து தேசிய தலைநகரானது, இந்தியா முழுமைக்கான தேசிய தலைநகரமா டெல்லி கொண்டு வரப்பட்டது. அதற்கடுத்து 86வது சட்டத்திருத்தம் 1991 கொண்டு வரப்பட்டது. 2002 மறுபடியும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. சரத்து 21A வந்து சேர்க்கப்பட்டது இந்த 86வது சட்டத்திருத்தத்தின்படி. சரியா மாணவர்களே, இதெல்லாம் முக்கியமான சில சட்டத்திருத்தங்கள், இன்னும் நிறைய இருக்கு. அதை மேலும் வரக்கூடிய வீடியோக்குள்ள ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.